வெறும் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட பிளான் படி ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் வேம்பநாட்டு காயல் ஓரத்தில் வசிக்கக்கூடிய எங்கள் ஃப்ரெண்டு வினயனோட வீட்டுக்கு இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நண்பனோட வீட்டுக்கு முதல் முறையாக போகிறோம் அப்படிங்கிறதுனாலையும் ஆலப்புழா மீன் சார்ந்த உணவுகளுக்கும் போட்டிங் மாதிரியான நீர் சார்ந்த விளையாட்டுகளுக்கும் பேர் போன இடம் அப்படிங்கிறதுனால எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. காலையில் எதுவுமே சாப்பிடாமல் வந்ததுனால எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கொரட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சரவண பவன் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே காலையில் நான் நெய் ரோஸ்ட்டும் மற்றவங்க மசால் தோசையும் சாப்பிட்டாங்க. சாப்பாடு டீசெண்டாகவே இருந்தது. பியூர் வெஜ்ஜு சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இந்த பைபாஸில். எர்ணாகுளத்திலிருந்து சேர்த்தலா ரோட்டுக்கு டைவர்ட் எடுத்து கடலையும் காயலையும் பிரிக்கக்கூடிய தண்ணீர் முக்கம் வண்டு பாஸ் பண்ணி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். தரைவழி பயணம் முடிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரில் பண்ணுறதுக்கான சிக்கனை வாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் குமரகம் ரீச் ஆனோம். குமரகம் ஆலப்புழா மாதிரியே ஒரு ஃபேமஸான ஹவுஸ் போட்டிங் டெஸ்டினேஷன் தான் குமரகம். கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் வேம்பநாட்டு காயலோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான ஷிக்காரா போட் காத்துட்ருக்கு. வேம்பநாட்டு காயல் 2033 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கேரளாவின் பல பகுதிகளையும் நீர் வழியால் இணைக்கும் இந்த ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியாகும். ஆலப்புழையில் புன்னமட காயல் என்றும் கோட்டயத்தில் வேம்பநாட்டு காயல் என்றும் கொச்சியில் கொச்சி காயல் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த ஏரி ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்லாமல் இங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரமாகவும் அவர்களின் நீர்வழி சாலையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஷிக்காரா போட்டை ஓட்டினது நிஜமாகவே ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. இந்த போட்டில் மேக்ஸிமம் 33 பேர் வரைக்கும் ஒரே டைமில் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு மணி நேரம் இந்த காயில் சுற்றி காமிக்கிறதுக்கு இவங்க வாங்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா. நீங்கள் குமரகம் வர்றீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டை தேவைப்படுதுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் சரி.
கலவரத்து காயலே. 45 நிமிஷ சிக்காரா போட் பயணத்துக்கு பிறகு கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆர் பிளாக் அப்படிங்கிற இடத்துல வினயனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இவர் தான் வினயன். நாங்கள் வரும்போது வினயனும் அவரோட சின்ன மச்சானுமா சேர்ந்து காயிலிருந்து வலை போட்டு பிடிச்ச மீன்களை கிளீன் பண்ணுற வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தாங்க. இதுதான் வினயனோட வீடு. ஒருபுறம் காயலாலும் மறுபுறம் சதுப்பு நிலங்களாலும் சூழப்பட்ட ஒரு அழகிய சிறிய வீடு. இந்த ஏரி எப்படி இங்கே வாழும் மக்களுடைய வாழ்வாதாரமாகுது அப்படிங்கிறதோட ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஐஸ் போட். இங்கே வரக்கூடிய ஹவுஸ் போட் சுற்றுலா பயணிகளுக்கு அவங்க வரக்கூடிய போட்லேயே கொண்டு போய் ஐஸ்கிரீம் விற்பனை செய்வது தான் இவருடைய தொழில். இவர்கிட்ட நாங்கள் கோன் ஐஸ் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு ஒரு கோன் ஐஸ் 30 ரூபா அப்படின்னு கொடுத்தாரு. இதுவே ஹவுஸ் போட்டில் வர்றவங்களுக்கு 10 ரூபா அதிகமாக 40 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக இவர் சொன்னார். இந்த காயல் ஓரமாக உட்காந்து வர்றப்போற ஹவுஸ் போட்ஸை பார்த்துட்டு இருந்தபோதே எங்களுக்கான மதிய உணவு வினயனோட வீட்டில் தயாராகி கொண்டிருந்தது. வசியோட கிச்சனில் போய் பார்த்தா வினயனோட அம்மா நல்ல ஃப்ரெஷ் கறிமீன் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே டைமில் வினயன் காயிலிருந்து பிடிச்ச மீன்களுக்கு மசாலா போட்டுட்டு இருந்தாப்புல. ஆனால் அந்த மீன்கள் ரெடியாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் ரெடியாக இருக்கிறத கொடுங்க அப்படின்ட்டு வினயனோட அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க கொஞ்சம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கரிமீன் மப்பாஸ், நல்ல சூப்பராக தேங்காய் பாலெல்லாம் விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கரிமீன் மப்பாஸ் அப்புறம் கரிமீன் ஃப்ரையோட எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த சாப்பாடை இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க. சாப்பாடு அப்புறம் புளிச்சேரி அப்படிங்கிற மோர் குழம்பு, இது கறிமீன் மப்பாஸு, இது கறிமீன் ஃப்ரை, இது இஞ்சி புளி ஒரு ஊறுகாய் மாதிரி இஞ்சி போட்டு செய்கிறது. சாப்பிட்டு பார்க்கலாமா? புளிச்சேரி ஃபஸ்ட்டு, புளிச்சேரி மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல பசி, டைம் மத்தியானம் 3:00 ஆயிடுச்சு. கறிமீன் மப்பாஸ் அப்பா சாப்பிட்டு பார்க்கலாம். அது பீஸ் எடுத்துக்கலாம், குழம்புல அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்பாஸ் வேற லெவல். சூப்பர். என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் அனுபவிச்சாதான். சூப்பர் டேஸ்ட்டு. அப்படியே பாருங்களேன், இந்த சாமை சாப்பிட்டு இருக்கோம், முன்னாடியே ஒரு ஹவுஸ் போட் போயிட்டு இருக்க பாருங்க. மப்பாஸ், அடுத்தது கறிமீன் ஃப்ரை, இதெல்லாம் வினயனோட அம்மா ப்ரிப்பரேஷன். பார்க்கலாம் கறிமீனுங்கிறது அஸ்யூஷுவல் சூப்பராக இருக்கும். அது எப்போவுமே நம்ம சாப்பிட்ற ஒன்று நல்லாயிருக்கு, எப்போவும் போலவே நல்லாயிருக்கு. ஆனால் கறிமீன் ஃப்ரைங்கிறது, ஆனால் அந்த மப்பாஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பாருங்களேன், இது கறிமீனோட இது அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா எப்படி இருக்கு பாருங்க.
அருமையான மதிய சாப்பாடை சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு மறுபடியும் நாங்கள் வந்த போட்லேயே இன்னொரு போட் ட்ரிப் போகிறதுக்கு தயாரானோம். இந்த ட்ரிப்பை நாங்கள் எவ்வளவு என்ஜாய் பண்ணோம்னு சொன்னால் புரியாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரிப்பில் போட்டு ஓட்டுற வேலையை வினயனும் வினயனோட மருமகனும் சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாங்க. காயலோட இரு புறங்கள் நடுக வளர்ந்து நிற்கிற தென்னை மரங்களை பார்க்குறதுக்கு கொள்ளை அழகாக இருந்தது. அதே போல் காயல் நிறைய ஹவுஸ் போட்ஸ் வந்து போகிறதையும் பார்க்க முடிஞ்சது. ரெண்டு மணி நேரம் நல்லா காயலை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணி திரும்ப வினயனோட வீட்டுக்கு வரும்போது சூரியன் அஸ்தமிக்கிற நேரமாக இருந்தது. அந்த போட்டை நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பி வச்சுட்டு இன்னொரு ட்ரிப்பு போகிறதுக்கு தயாரானோம். வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த மாதிரி சின்ன போட்டில் ஏறுறதுனால ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. நான் இதில் ஏறுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த போட்டில் போக ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அதாவது நீங்கள் என்ன தான் பெரிய பெரிய போட்ஸில் ட்ராவல் பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன போட்ஸில் ட்ராவல் பண்ணுற அந்த சந்தோஷம், அந்த த்ரில் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தான் அது. இது ஒரு சின்ன போட்டுங்கிறதுனால தண்ணியில் ரொம்ப ஆடி ஆடி போயிட்டு இருந்துச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், நான் கொஞ்சம் பயந்து தான் போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் தான் பயந்து உட்காந்துட்டு இருந்தேன், உட்காந்த இடத்த விட்டு அசையாமலே உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை. நம்ம பினவே அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். சீரியஸாகவே அவர் போட்டை விட்டு எந்திரிச்சு அந்த நிமிஷம் தான் நிஜமாகவே பயந்துட்டேன். எல்லாரையும் சேர்த்து கவுத்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட போகிறாருன்னு தான் நினச்சேன். நான் நல்ல வேலை அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் ஒரு செகண்ட் அவர் நிலை தடுமாறினார். ஆனால் நல்ல வேலை அப்படியே சுதாகரித்து உள்ளே நின்றுட்டார். எந்த பிரச்சனையும் ஏற்படலை. இந்த ட்ரிப்பு முடித்து வீட்டுக்கு வரும்போது நேரம் நல்லா இருட்டி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் வினயனோட அம்மா அன்னைக்கு மத்தியானம் காயிலிருந்து பிடிச்சிருந்த மீனில் மீன் பீரை அப்படிங்கிற ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த டிஷ்ஷு. அதையும் சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்த சிக்கனை கிரில் பண்ண ஆரம்பித்தோம். சிக்கன் கிரில், மீன் பீரை எல்லாமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். எல்லாரும் தூங்க போன பிறகு நான் மட்டும் ஜாலியாக அந்த காயிலில் இருந்த சின்ன சின்ன மீன்களோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு தெரியலை நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்றில் மாட்ட போகிறோம் அப்படிங்கிறது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.